ஏன் கத்துற? என்ன பிரபு கோலம் அது? இப்படி பேய் மாதிரி உட்கார்ந்துட்டே? ஹவுஸ் ஓனருக்கு வாடகை பாக்கி. அவர் வந்து வாடகை கேட்டாருன்னா என்ன பண்றது? அதனால தான் இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஏன் சிரிக்கிற? ஹவுஸ் ஓனர்லாம் வர மாட்டாரு. எப்படி தெரியும் உனக்கு? ஹவுஸ் ஓனர் பண்டாட்டி எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. நாங்க வீட்ல யாரும் இருக்க மாட்டோம்னு. அப்படி அவங்கள பாக்க போனியா? அதான் சொன்னேனே, அவங்க வீட்ல யாருமே இல்ல, பூட்டு போட்டு இருந்தது. அப்ப ஜாலி வாடகை கொடுக்க தேவையில்லை. வீட்டுல ஹவுஸ் ஓனர் இல்லன்னு சொன்ன. இப்ப யார் வந்து கதவு தட்டுறது தெரியலையே. நான் போய் பாக்கும்போது பூட்டு போட்டுதானே இருந்துச்சு. ஐயோ, இப்ப ஹவுஸ் ஓனர் உள்ள வந்துட்டாருன்னா என்ன பண்றது? நீ போய் கதவு தர, போ. நீ போ. சரி வா, ரெண்டு பேருமே போலாம். நீ கதவு தர. நீ தர. ஏய், நீ தர. ஆரம்பிச்சிட்டேனே, தர. சரி, ஒன்னு பண்ணலாம். கதவு திறந்தோடனே அப்படியே காலில் விழுந்துடலாம். நான் நல்ல ஐடியா. எங்களை மன்னிச்சிருங்க. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? என்னங்க தெரியும் காரை பத்தி? இந்த சமயத்துல மெக்கானிக் யாருமே கிடைக்க மாட்டாங்களே. ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? உங்க வண்டி வேற ரிப்பேர்ன்றீங்க, மணி வேற ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த ராத்திரில உங்களை எங்க தங்க வைக்கிறது? சரி, நீங்க வேணா இங்கே தங்கிக்கோங்க. ஏய், அது எப்படிமா? வீட்டுல வேற ஒரு அழகான பையன் இருக்கிறான், எப்படி அவங்கள தங்க வைக்கிறது? இது இப்படிதான் எப்பயுமே காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பா. நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க, உள்ள வாங்க. பாரு, வந்தவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும். நீ நல்ல டீ போடு, ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எடுத்துக்கோ. எதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம்? நான் சீக்கிரமா போட்டுருவேன். நல்ல டேஸ்டா டீ போடணும்னா ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும். அப்ப அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? நான் வந்தவங்களோட பேசிக்கிட்டு இருந்தல்ல. அப்படியா? அதுக்கு எனக்கு ரெண்டு மூணு மணி நேரம், ரெண்டு நாள் கழிச்சு போடுறனே. ஐயோ, ரொம்ப நல்லதுதான், எடுத்துக்க எடுத்துக்கோ. ரெண்டு நாள் எதுக்கு? ஊட்டிக்கு போயிட்டு டீ தூள் வாங்கிட்டு வந்து போடுறனே. சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. அடே, அப்படியே ஆசைய பாரு. அப்ப அது வரைக்கும் நான் என்ன பண்றது? நீயா? இந்த பாக்கெட் ரேடியோ, இதுல பாட்டு கேட்டுனரு. பொறுமையா டீ போட்டு எடுத்துட்டு வா, நான் போறேன். சரி சரி, போ. அப்புறம் உங்க பேரு சொல்லவே இல்லையே. என் பேர் ஸ்வீட்டி. ஸ்வீட்டி, எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். என்னது? இல்ல, கிண்டலுக்கு பண்ணேன். என் பேர் பிரபு. நம்மள இங்க டீ போட வச்சுட்டு அவன் அங்க கடலை போட போயிட்டானா? இது ஏதோ ரேடியோன்னு கொடுத்தான், எங்க பாட்டு அமுக்கணும்னு தெரியல. அவள் ஒரு அழகி, பேரழகி, ஆனால் அவள் ஒரு கொலைகாரி. கொலைகாரியா? ஆமாம், நம்ம ஏரியாவில் ஒரு கொலைகாரி சுற்றி கொண்டிருக்கிறாள். உண்மையாவா சொல்றீங்க? ஆமாம், காரு ரிப்பேர் ஆனது போல் பாவனை செய்து வீட்டுக்குள் நுழைந்து அவர்களோடு சாப்பிட்டு அவர்களோடு இருந்து அவர்களை கொலை செய்து விடுவாள். ஐயோ, அப்போ பிரபோட நிலைமை? அவன் போட்டோம். ஐயோ, நம்ம அண்ணனாச்சே, எப்படியாவது போய் காப்பாற்றணும். பிரபு, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், சீக்கிரம் வா. ஏன், அப்புறம் பேசலாம் போ. ஐயோ பிரபு, அவசரம், சீக்கிரம் வா. அவசரம்னா நீ போயிட்டு வா, என்னையா கூப்பிட்ற? ஐயோ பிரபு, வா. உனக்கு ஏன் இப்படி கை நடுங்குது? அவர் ரொம்ப வீக்கு, நான் பாரு ஜிம்பாடி. ஓ, எங்களுக்காக காஃபி எடுத்துட்டு வந்தியா? குடு குடு குடு. ஒரே கப்பில் எடுத்துட்டு வந்திருக்க, எதுக்கு? நாங்கள் ரெண்டு பேர் ஷேர் பண்ணணும்ட்டு தானே. எப்படியாவது போ.
ஐயோ, இவன் வேற சொன்னா கேட்கவே மாட்டானே. அவளுக்கு பகிர்ந்து உண்ண பிடிக்காது. அப்படி நீங்க அவளோட சேர்ந்து சாப்பிடணும்னு நினைச்சீங்க, உங்களையும் சேர்த்து சாப்பிட்டுடுவா. அவளுக்கு தலையில கைய வைக்க பிடிக்காது. அவ தலைமுடிய நீங்க தொட்டீங்க, நீங்க கெட்டீங்க. அவ பக்கத்துல போய் நீங்க தொட்டாலும் நீங்க பொசுங்கிடுவீங்க. ஒரு நிமிஷம் ஸ்வீட்டி, இதோ நான் வந்துடுறேன். ஏய், இப்ப எதுக்கு கூப்பிட்ட? நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு தெரியுமா உன்னால. என்னது சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நீயே மிஸ் ஆயிட்டு இருப்ப. ஏன், என்ன சொல்ற? ஏய், உனக்கு தெரியுமா, அவ ஒன்னும் நம்மள மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது. அவ ஒரு சீரியல் கில்லர். சீரியல் கில்லரா? எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்க? பின்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அவளை பார்த்து சீரியல் கில்லர்ன்றிய, நல்லா அவளை பாரு. அவ எவ்வளவு அழகா இருக்கா. அந்த ஆப்பிள வெட்டி சாப்பிட அழகே அழகுதான். பாத்தியா, நான் சொன்னல, இரு இரு. அவ நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது. அவ எப்பவுமே ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பா. ஏன்னா ரத்த கரப்பட்டா அதை தெரியக்கூடாதுன்னு தான். நம்ம கதை முடிஞ்சது? இன்னும் இல்லை. அவளுக்கு கரெக்டாக 1 மணிக்கு தான் அவளோட ஃபேவரட் டைம். அப்போதான் அவள் கொலை பண்ண ஆரம்பிப்பா. 1 மணிக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. கொஞ்சம் இது கூட. ஹலோ அம்மா, கூப்பிட்டீங்களா? அது வரம்மா. எனக்கு ஒண்ணும் ஆகாது. வீட்டுக்குள்ளது என்ன அந்த கொலைகாரி கொலை செய்வதற்கு முன் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவா. உங்ககிட்ட ஃபேஸ் வாஷ் எங்கே இருக்கு? எங்கள் முகத்தை பார்த்தா தெரியல, நாங்கள்லாம் குளிக்கிறதே கிடையாது.
குளிக்கிறதுனால என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த பக்கம் போனதே கிடையாது. என் வாழ்நாளில் நான் சோப்பே யூஸ் பண்ணது கிடையாது. பிரபு, அங்கே பாரு, மணி ஒன்றாச்சு. ஏய், என்ன பண்ணிட்ட? அவளை நான் கொன்னுட்டேன். அவன் நம்மளே கொல்றதுக்கு முன்னாடி. நல்ல வேலை பண்ண. ஏய், அங்க பாரு, அவளை நீ சரியாவே அடிக்கல. ஏய், என்னையே நீ அடிச்ச? நான் உன்னை என்ன பண்ண போற பாரு. என்னை கழட்டி விடுங்க. பிரபு, அந்த ரேடியோ பாட இதை கேளு. இதுவரை நீங்கள் ஒரு கற்பனை கொலைகாரி சீரியல் கில்லர் கதையை கேட்டீர்கள். எப்படி இருந்தது? என்னது கற்பனையா? முதலையும் கட்ட கழட்டி விடுங்க. சாரி பேபி. நான் போறேன் வீட்டுக்கு. பேபி, சாரி பேபி, போகாத பேபி, பேபி நில்லு பேபி, நில்லு பேபி, நில்லு பேபி. நம்மளாலலாம் அந்த பொண்ணு பின்னாடி போக முடியாது. அவனே போட்டோம். நம்ம உட்காந்து டிவி பார்க்கலாம். பார்ப்பதற்கே அப்பாவி போல் தெரியும் இந்த பெண்தான் நகரத்தை சுற்றி வரும் சீரியல் கில்லர்.